Hi friends, welcome back to my channel Sarah's Cooking Diary. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஆட்டு மூளையை எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆட்டு மூளையை க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த உடனே தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சிருங்க. எதுக்காக தண்ணியில ஊற வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அதோட தலையில இருக்கிற அந்த ஹேர் எல்லாமே அதுல ஒட்டிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அழுக்கெல்லாம் நிறைய இருக்கும். அதுக்காக தான் இப்படி தண்ணியில ஊற வச்சோம்னா அது எல்லாமே வந்துடும். நிறைய பேத்துக்கு ஆட்டு மூளையை எப்படி கிளீன் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ ரெட் கலர்ல இருக்குது பாருங்க, அது எல்லாம் தான் வந்து நர்வ்ஸ். பிரெயின்ல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் அது. அதை ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. மூளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அதை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருப்பேன் பாருங்க. இந்த மாதிரி அந்த லேயர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. அது தனியாகவே வந்துடும் பாருங்க, எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற எல்லா நர்வ்ஸையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே லேயர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து எடுத்துடலாம். நான் இன்னைக்கு ரெண்டு மூளையை இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்க போறேன். பாருங்க எவ்வளோ சூப்பரா வருதுன்னு. உள்ளயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் நர்வ்ஸ் இருக்கும். அதையும் கிளீன் பண்ணி எடுத்துருங்க. ஆக்சுவலி எனக்கு வெட்டுறவங்களே மேலே இருக்கிற லேயர்ஸை மோஸ்ட்லி எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க எடுத்தாலுமே நம்மளும் ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. இதே மாதிரியே ரெண்டு மூளையையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். ஆட்டு மூளை வந்து ரொம்பவே நல்லது சாப்பிட்றது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆட்டோட மூளையில் ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது. அதனால் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். 3-4 times இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மூளையை பொறுத்த வரைக்கும் நிறைய டஸ்ட் இருக்குங்க. நான் இதை க்ளீன் பண்ணும்போதே ஆடோட ஹேர் எல்லாமே அதில் இருந்துச்சு. அதெல்லாம் கவனமாக பார்த்து எடுத்துருங்க. பாருங்க சூப்பரா க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோல ஆட்டு மூளையை வச்சு சூப்பரா எப்படி குக் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.